பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நேரத்துக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். குறிப்பாக இந்த இரவு ஜெபத்திலும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் தருகிற நல்ல பாக்கியத்துக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய ஆண்டை அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. நாட்கள் தாண்டி போனாலும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ கிருபை எல்லாருடைய வாழ்வில பெருகுவதாக. இந்த வேளையிலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து சிந்திக்கலாம். இந்த வருஷத்திலே கர்த்தர் தந்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே நம்மை நடத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 10 வசனத்தை ஒருவர் தயவாய் வாசியுங்கள். ஏசாயா 41:10 வசனத்தை வாசி. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே ஒரு அருமையான வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். அநேக அருமையான வார்த்தைகள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதிலே கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாரத்திலே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கனுடைய பின்னணியை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக அவருடைய வார்த்தைகளை பேசும்போது அவர் சில நோக்கத்தோடு சில காரியங்களை மனதில் வைத்து அவர் அவர்களிடத்துல சில எதிர்பார்ப்புகளோடு பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் போது அவர்களுக்கு என்னென்ன காரியங்களை செய்வேன் என்கிற ஒரு அர்த்தத்திலேதான் தேவன் வார்த்தைகளை அவர் பேசியிருக்கிறார். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தம்மை குறித்து முதலாவது அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி அந்த 2 நாம் வாசிக்கும் போது தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார் அப்படின்லாம் தன்னை குறித்து அவர் கேட்கிறார். அதற்கு பிறகு இடையில ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கிறோம். நீங்கள் அதனுடைய 6 பார்க்கும்போது 6 பார்க்கும்போது ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன் கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இருக்குகிறான் என்று இடையில ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இது விக்கிரகத்தை செய்கிறவர்களை குறித்து சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். இப்ப விக்கிரகங்களை செய்கிறவர்கள் இப்படி எல்லாம் ஒத்தாசை பண்ணி அவர்கள் சேர்ந்து இப்படி எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இந்த ஆசனாகி இஸ்ரவேலே, தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் உன்னை எப்படி எடுத்தேன், எங்கிருந்து உன்னை நான் தெரிந்து கொண்டேன், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அதையெல்லாம் வந்து நம்பாதே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதனால உனக்கு ஒத்தாசை செய்ய முடியாது. அதை செய்யறவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் மாறி மாறி தங்களுக்குள்ளே தங்களை திடப்படுத்தி கொண்டு இதையெல்லாம் செய்கிறார்கள், ஆனால் அது நிரந்தரமானதல்ல. நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுகிற அர்த்தத்துல அவர்களை தைரியப்படுத்தி இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக தேவ ஜனங்கள் தேவனை விட்டு விலகி அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தேடி போகும்போது, விக்கிரகங்களை இல்லாவிட்டால் எந்த விஷயங்களை தேடி போகும்போது, அதை வெறுக்கிற விரும்பாத தேவன், என் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று சொன்னவர், அவரை ஜனங்கள் தேட வேண்டும் என்பதற்காக அவர் பேசுகிறதை நாம் கவனிக்கிறோம். இப்பொழுது இந்த வார்த்தையை நாம் சற்று சிந்திப்போம். நான் உன்னை பலப்படுத்தி
உனக்கு சகாயம் பண்ணுவேன். முதலாவது இந்த இந்த வார்த்தை ஆங்கிலத்துல ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ, எஸ் ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ரெண்டு வார்த்தைகள் அதுல இருக்கிறது, ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ, ஐ வில் ஹெல்ப் யூ என்கிற ரெண்டு வார்த்தைகள். உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுகிற ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது. அந்த பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிற அந்த பலப்படுத்தி என்கிற அந்த வார்த்தையை முதலாவது உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அதுல ஸ்ட்ரென்தன் அப்படின்னு சொல்லும் போது பைபிள்ல இந்த ஸ்ட்ரென்தன் என்கிற அந்த வார்த்தை தமிழ்ல பல வார்த்தைகள் அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல ஸ்ட்ரென்தன் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை தமிழ்ல பல இடங்கள்ல, இப்ப நம்ம இங்க பார்க்கிறோம் பலப்படுத்தி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம பிலிப்பியர்ல வாசிக்கும் போது என்னை பலப்படுத்துகிற அங்கேயும் இந்த ஸ்ட்ரென்தன் அப்படின்னு சொல்லுகிற அந்த அர்த்தம் வருகிறது. இனி திடப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையும் சில இடங்கள்ல ஸ்ட்ரென்தன் அப்படின்னு சொல்லுகிற அர்த்தத்துல அது வருகிறது. இது போல ஸ்திரப்படுத்துதல் இது போன்ற வார்த்தைகள் இந்த ஸ்ட்ரென்தன் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. தமிழ்ல இப்படி பல இடங்கள்ல அந்த ஸ்ட்ரென்தனுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தை ஹெல்ப், ஐ வில் ஹெல்ப் யூ, அதற்கு ஒத்தாசை, உதவி, இது போன்ற வார்த்தைகள் அது நமக்கு தெரியும். அதிகமா நமக்கு தெரிந்த விஷயம்தான் சகாயம் அப்படின்னு சொன்னா அது ஒரு அது உதவி, இப்போ ஒத்தாசை போன்ற வார்த்தைகள் தமிழ் வேதாகமத்துல இருக்கிறது. இப்போது இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நாம் வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை வேகமாய் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது பிலிப்பியர் கடிதம் நிருபம் 4:13 நமக்கு தெரிந்த ஒரு வசனம், அதை உங்களுடைய சிந்தைக்கு கொண்டு வரும்படியாக நான் விரும்புகிறேன். பிலிப்பியர் 4:13 வாசியுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே பொதுவாக இந்த வார்த்தையை நாம் சொல்லும் போது நம்முடைய சரீர பலனை குறித்து தான் அதிகமாக நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். தவறல்ல, ஆண்டவருடைய பலன் நமக்கு சரீரத்திலும் கர்த்தர் தருகிறார், ஆவிக்குரிய வாழ்விலே தருகிறார், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பேசும்போது அவர் மனோபலனை குறித்து பேசுகிறார். அதாவது மென்டல் ஸ்ட்ரென்த்தை குறித்து அவர் பேசுகிறார். ஏனென்றால் நீங்கள் அந்த பகுதியை வாசிக்கும் போது அதை புரிந்து கொள்ள முடியும். அங்கே தான் ஆண்டவரால் நடத்தி வரப்பட்ட அந்த நிலையை குறித்து அவர் பேசுகிறார். பாருங்கள், அவர் 11 சொல்லும் போது, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அது ஒரு காரியம். அடுத்தது 12, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப எல்லா விஷயங்களுக்கும் நான் போதிக்கப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். எல்லா விஷயங்களுக்கும் நான் வந்து எல்லா காரியங்களுக்கும் பழக்கப்பட்டேன் என்கிற ஒரு அர்த்தத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த மனதுல அவர் இதுக்கெல்லாம் வந்து தாழ்ந்திருக்க, வாழ்ந்திருக்க, அப்புறம் திருப்தி, பட்டினி, எல்லா சூழ்நிலைகள் எல்லா விஷயங்களும் அவர் வந்து அவருக்கு ஒரு மன ரம்யம், எந்த ஒரு சூழ்நிலையும் அவரை பாதிக்காத அளவுக்கு ஒரு மன ரம்யமாக இருக்க போதிக்கப்பட்டேன் என்று கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை சொல்லிட்டு தான் அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ கர்த்தர் நம்ம எல்லா விஷயங்களும் பலப்படுத்துகிறார். பைபிள்ல நம்ம வந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, அது ஆவியின் பலனை நாம பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்வில ஆண்டவர் தருகிற அந்த பலனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் அந்த புது ஸ்ட்ரென்த், அந்த நியூ ஸ்ட்ரென்த், அதை குறித்து சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது போல பைபிள் அங்காங்கே நாம் பலவிதமான அந்த பலனை குறித்து பார்த்தாலும் இங்கே இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை குறித்து அதிகமாய் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த புதிய வருஷத்துல நாம் பிரவேசித்திருக்கிறோம்.
கர்த்தர் நம்ம முதலாவது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது நமக்கு மனோபலனை அவர் தந்து நம்மை பலப்படுத்துகிற தேவன் என்று உங்களுக்கு சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். நம்முடைய வாழ்விலே நாம் இப்போது பிரவேசித்திருக்கிற இந்த புதிய வருஷம் 2020 நாம் பல சூழ்நிலை மாற்றங்களை தேசங்களில் சந்தித்து வருகிறோம். அதற்கு முன்பாகவே கடைசி காலத்துக்குள்ளேயே பல அறிகுறிகளை நாம் பார்த்தாலும் இந்த வருஷங்களிலே நாம் மிகுந்த ஒரு மாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த கொள்ளை நோய் அது உலக அளவில் எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, அந்த கொள்ளை நோயினுடைய அது அடுத்தது வேக்சினேஷன், அந்த வேக்சினேஷன் சர்டிபிகேட் அதை வந்து ஒரு சிப்பாக மாற்றி அதை வந்து மனுஷனுடைய சரீரத்துல பதிக்கணும் அப்படின்னு சொல்லுகிற விஷயங்கள், இப்படி படிப்படியாக எவ்வளவு வேகமாக உலகம் அந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை கண்டிப்பாக நடத்துவார். பலவிதமான டிஃபரன்ட் சிச்சுவேஷன்ஸ் நாம் எதிர்பாராத விஷயங்கள், யாருமே வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்பார்க்கவில்லை. இதனால ஒரு முடக்கப்பட்ட ஒரு நிலை ஏற்படும், பொருளாதாரங்கள் பாதிக்கப்படும், வேலை இழப்புகள் ஏற்படும், இப்படின்லாம் யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனா அதையெல்லாம் வந்து வேக வேகமாக அநேகருடைய வாழ்க்கையில ஏற்பட்டு அநேகர் மரித்து போகிற பரிதாபமான சூழ்நிலைகளை நாம் சந்தித்தோம். இந்த வருஷத்திலும் மீண்டும் அடுத்த கட்டமான காரியங்களை ஆரம்பித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பல வேவ்ஸ் அப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனா பைபிள்ல கொள்ளை நோய் என்று சொல்வது கடைசி காலத்தின் அறிகுறியில ஒண்ணுதான். இது போல எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப அதற்கெல்லாம் நம்ம வந்து ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. முதல்ல தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களை நாம பார்த்து சோர்ந்து போகிறவர்களாக, எனக்கு பொதுவாக அநேகருடைய அந்த எண்ணம், ஆண்டவர் என்னை வந்து ஆசீர்வதித்து என்னை நல்லா வச்சிருந்தாதான் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற எண்ணத்துக்கு இன்றைக்கு மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள். ஆனா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது அப்படின்னு சொல்றது, ஒருவேளை சில நன்மைகளை சில கிரியைகளை அவர் செய்யறாருன்னு சொன்னா அந்த கிரியைகளை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கண் கூடாக அவர் கிரியை செய்கிறத நம்ம பார்த்து அவரை அறிகிறோம், ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆனால் வந்து நம்ம ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றோம், காரியங்கள் எல்லாம் வந்து ஆப்போசிட்டா நடக்குது, நம்ம எதிர்பார்த்தது போல நடக்கவில்லை, தாழ்வான சூழ்நிலையில நம்ம கடந்து செல்கிறோம். ஆண்டவரை தான் நான் ஆராதிக்கிறேன், காலையில ப்ரேயர் பண்றேன், பைபிளை படிக்கிறேன், ஆனா வந்து எனக்கு அன்னைக்கு வேலையில பாதிப்பு, வேலையில பிரச்சனையை நான் சந்திக்கிறேன். அப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட், ஆண்டவர் கூட இருக்கிறாரா, ஆண்டவர் இல்லாம போயிட்டாரா அப்படின்னு சொல்லுகிற எண்ணங்கள். ஆனால் அந்த நேரத்துல விசுவாசத்துல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மற்ற நேரங்களில் கிரியைகள் மூலமா நம்ம கண் கூட பார்க்கிறோம் ஆண்டவர் கூட இருக்கிறதை. ஆனா நமக்கு நெருக்கடி வந்த உடனே நமக்கு கேள்வி எழும்புகிறது. ஏன்னா நம்முடைய மனது என்ன, நம்முடைய மனதுல என்ன நம்ம பதித்து விட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கூட இருக்கிறதுனா எல்லாமே எனக்கு நல்லபடிதான் நடக்கும், நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். அது நம்முடைய மைண்ட்ல நாம ஏற்படுத்தி கொண்ட ஒரு விஷயம். அதாவது நமக்கு துன்பத்தின் நேரம், நம்ம பாடல்ல பாடுறோம், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமே நான் துதிப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம ஆணித்தரமாக விசுவாசிக்க வேண்டும். ஒரு உதாரணமாக, இயேசு சீஷர்களோடு இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல இயேசு கூட இருக்கும் போதும் சீஷர்கள் சில குறைவுகளை அவங்க சந்தித்தார்கள். ஆனால் அந்த குறைவுகளை கர்த்தர் மாற்றினார், ஆனால் அவங்க நெருக்கடியான சூழ்நிலைகளை சந்தித்தார்கள். இயேசுவோடு கூட பயணம் செய்தபடினாலே படகு யாத்திரை இன்பமாக கம்ஃபர்டபுளா அமையவில்லை. இயேசு கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே படகு அலைகளினால அலைவுபட்டது, பெரும் காற்று மோதினது, பிரச்சனைகள் வந்தது. அப்போ இயேசு கூட இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லுகிற அந்த நினைவு தவறானது. இயேசு கூட இருக்கும் போதும் இயேசு நம்மோடு கூட இருக்கும் போதும்
நாம் ஒழுங்கா ஜெபிக்கும் போதும் ஒழுங்கா ஆண்டவரை ஆராதிக்கும் போதும் எல்லாம் ஒழுங்கா நம்ம செய்யும் போதும் சில பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறது தவறானது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்கிறார். ஆண்டவருக்காக சாட்சியா நின்று சுவிசேஷத்தை ராஜாக்களுக்கு முன்னாடியே யாருக்கு முன்னாடியே அறிவிக்கிறதுக்கு ரெடின்னு, என்னை போல நீங்க எல்லாரும் மாறணும், கொஞ்சம் குறைய அகிரிப்பா ராஜா சொல்றார், கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு சம்மதிக்க பண்ணுகிறாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருக்கு. கொஞ்சம் அந்த ராஜா பேசுற சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிற ராஜா அவர் நானே கிறிஸ்தவனா மாறிடுவேன் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பவுல் அங்கேயும் விடுறப்பாடு இல்லை, தைரியமா சொல்றார். நீ வந்து நீர் மாத்திரம் அல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் என்னை போல் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். கட்டுகள் தவிர என்ன மாதிரி ஆகணும் அவருடைய விருப்பம், அந்த வாஞ்சியை அவர் பதிவு செய்கிறார். எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், என்ன போல வைராக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிற வாஞ்சி. இப்படியெல்லாம் இருந்த பவுல் அவர் வந்து கைதியாக அவர் கப்பல்ல கொண்டு போகப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நிமித்தமாக போற வழியில கப்பல்ல வந்து கப்பல் பீஸ் பீஸா உடையிற அளவுக்கு பாதிப்புகள் பிரச்சனைகள். அதனால கத்தர் கூட இல்லைன்னு அர்த்தம் இல்லை. மற்றவர்கள் நினைச்சாங்க இதோட லைஃப் க்ளோஸ், ஆனால் கத்தர் அந்த யாத்திரையில கப்பல் யாத்திரையில இரவு நேரத்துல பவுலோடு பேசினார். அப்ப ஆண்டவர் கூட இருந்தார், கூட இருக்கிறார். அதைதான் நான் உங்களுக்கு வலியுறுத்தும்படி விரும்புகிறேன். நம்முடைய வாழ்வில வந்து எதிரான சூழ்நிலைகள், நம்ம நினைத்திராத விஷயங்கள் நடக்கிறதுனால கத்தர் நம்மை விட்டு விலகி போக மாட்டார். நம்ம விசுவாசிக்கணும், கத்தர் அந்த நேரத்துல என்னோடு கூட இருக்கிறார். அது வியாதி பலவீனமா இருக்கட்டும், போராட்ட பிரச்சனையா இருக்கட்டும், ஒன்றை நாம் ஆணித்தரமா விசுவாசிக்கணும், ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தேவன் எல்லா சூழ்நிலைகளும் என்னோடு கூட இருக்கிறார், இருந்து என்னை நடத்துவார், என்னை தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை உடனடியாக தப்புவிப்பார், இல்ல சில காலம் சில டைம் அவர் நம்முடைய வாழ்க்கையில வச்சிருப்பார். யோபுடைய வாழ்க்கையில உத்தமன், அவன் நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவனை மாதிரி நாம இன்னைக்கு இருக்கிறோமான்னு தெரியல. அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள், விருந்தெல்லாம் வைக்கிற அளவுக்கு வளர்ந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு பொறுப்பா ஜெபிக்கிறார். விருந்துக்காக கூடுற இடத்துல ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களோ, தப்பா பேசிடுவாங்களோ அப்படியெல்லாம் நினைத்த யோபுடைய வாழ்க்கையில 10 பிள்ளைகளை அவர் இழக்கிற சூழ்நிலை வந்தது. யோசித்து பாருங்க, இன்னைக்கெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைனா நிறைய பேர் அப்செட் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான் என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடுவார்கள், ரொம்ப சோர்வடைவார்கள். ஆனா அந்த மனுஷன் அந்த சூழ்நிலைதான் சொல்லுகிறார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் அறிந்திருந்த தேவன் அப்படிப்பட்டவர். நாம இன்னைக்கு அந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவரை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எனக்கு ஃபேவரா செய்தாதான் என்னோட கூட இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. அப்போ ஆண்டவர் தருகிற வார்த்தைகளை நம்ம எதுக்கு ஆண்டவர் வார்த்தை தர்றார் அப்படின்னு சொன்னாங்க. நாம நினைக்கிறது நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன்னு சொன்னா எல்லா விஷயங்களும் நம்மை ரொம்ப இதான நமக்கு பலவீனப்படுகிற சூழ்நிலைகள் வரும், உதவி தேவைப்படுகிற சூழ்நிலைகள் வரும். அந்த நேரத்துல கத்தர் நம்மை பலப்படுத்துவார், கத்தர் நமக்கு சகாயம் பண்ணுவார். அதான் அதனுடைய அர்த்தம். ஏன்னா இந்த வார்த்தை நமக்கு கிடைத்த உடனே இனிமேல் இந்த வருஷத்துல எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, நம்ம என்னை ஆண்டவர் இதா வைக்க போறார் அப்படின்னு சொல்ற மைண்ட் செட்ல நம்ம இருக்க கூடாது. நம்முடைய வாழ்விலே சில சூழ்நிலைகள், நான் பலவீனப்படுகிற, எனக்கு பலன் தேவைப்படுகிற சில சிச்சுவேஷன் வரும். மென்டலி சில நேரங்கள்ல நான் வந்து ரொம்ப எனக்கு ஸ்ட்ரென்த் தேவைப்படுகிற நேரங்கள் வரும். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. தேவ பிள்ளைகள் அதை உறுதியாய் பிடித்து கொள்ள கத்த நமக்கு உதவி செய்வாராங்க. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாருங்க, மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷனல் டாக்ஸ் நம்ம கேள்விப்படுறோம், மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் நிறைய பேர் பேசுகிறாரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உன்னால முடியும், உனக்குள்ள திறமை இருக்கு, உனக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு, உன்னால முடியும், நீ செயல்படு அப்படின்னு சொல்லி அப்படி மோட்டிவேஷன் கொடுக்குறாருங்க. அப்ப அதனால சிலருக்கு அது ஒரு உற்சாகமா இருக்கு. ஆனால் எப்போதும் அது முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு பலன் இருக்கும் போது அதை செய்ய முடியும். ஒருவர் பலவீனமா இருக்கிறார், உன்னால முடியும் உன்னால முடியும்னு சொன்னா எவ்வளவு தூரம் அவர் செய்வார், அவரால் சுத்தமா முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. அவருக்கு திறமையெல்லாம் இருக்கு, ஆனா அவர் மென்டலி அவர் பாதிக்கப்பட்டுட்டார். உன்னால முடியும் உன்னால முடியும்னு சொன்னா அது ஒருவேளை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்,
ஆனால் அந்த பிராக்டிக்கலான இஷ்யூ வரும்போது, பிராக்டிக்கலான நேரம் வரும்போது அது அது சாத்தியம் அல்ல. ஆனா பைபிள் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, உன்னால முடியும் அப்படி சொல்லல. நீ நம்புகிற தேவனாலே முடியும், நீ ஆண்டவரை நம்பு, ஆண்டவர் உனக்காக செய்வார். உன்னால வந்து முடியாத சூழ்நிலையா இருக்கட்டும், உனக்கு பலனே இல்லாம போட்டோம், ஆனா நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இதான் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை, இதான் இந்த இதான் ஆண்டவர் தருகிற மோட்டிவேஷன். உனக்கு உங்ககிட்ட திறமே இல்லை, உனக்கு செய்யறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, சூழ்நிலையே இல்லை, இல்லை எல்லாம் இருந்தும் கூட உன்னால வந்து அந்த அந்த இடம் வரும்போது, அந்த நேரம் வரும்போது உன்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரு சகோதரன் விதமாய் சொன்னார், அவர் நல்ல பிரில்லியன்ட், நல்ல ஒரு இன்டெலிஜென்டான ஒரு நபர். அவர் வந்து அவர் படித்து முடித்து ஒரு வேலைக்காக ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கிறார். இன்டர்வியூக்கு போன போது அங்கே குவெஸ்டின்ஸ் கேட்கப்படுகிறது, கேள்வி கேட்கப்படுது. அவர் சொல்றாரு, என் மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு, ஒண்ணுமே ஓடல எனக்கு, ஒண்ணுமே அவங்க கேட்கறாங்க எனக்கு என்ன சொன்னேனே தெரியல, எல்லாம் பிளாங்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப அவர் வந்து ஒண்ணும் தெரியாதவர்ல, இன்டெலிஜென்ட், அவர் நல்லா படிக்கக்கூடியவர், நல்ல திறமை வாய்ந்தவர். ஆனா அந்த இடம் வரும்போது ஒண்ணுமே ஓடல, அவருக்கு ஒரு விஷயமும் நினைவுக்கு வரல. அப்ப இது மாதிரி சூழ்நிலை பண்ணுவேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இதான் ஆண்டவர் தருகிற வார்த்தை. அப்போ பவுல அப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தை குறித்து அவர் பேசுகிறார். நம்முடைய வாழ்விலே இந்த வருஷத்துல எந்த கடினமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிட்டாலும் ஒன்றை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், கர்த்தர் நம்மை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். சூழ்நிலைகள் அப்படியே நம்ம நினைக்கிறதுக்கு தலைகளாக இல்ல, எல்லாம் ஆப்போசிட்டா நடந்தா கூட ஒன்றை நாம் விசுவாசிக்கணும், என்னுடைய ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னோடு கூட இருந்து என்னை நடத்த வல்லவர், அவர் என்னை பலப்படுத்துவார். ஒருவேளை நான் குறைவுபடுகிற சூழ்நிலை வரலாம், நான் சில நன்மைகளை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம், ஆனாலும் என்னுடைய ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம், கர்த்தரை அதிகமாக பற்றி கொள்வோம். ஆகையினாலே இந்த விஷயத்தை அதிக நேரம் சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். இன்னும் பலப்படுத்துதல் என்று சொல்லும்போது நிறைய காரியங்களை சொல்லும்படியாக நினைத்தேன். ஆனா இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் அது ரொம்ப தேவை என்பதை கர்த்தர் அறிந்து அந்த விஷயத்துல அதிகமாய் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஓரிரு காரியங்களை கூட இந்த பலப்படுத்துதலை சொல்லிவிட்டு ஆண்டவர் செய்கிற ஒரு உதவியை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நம்முடைய வாழ்வில கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற நேரங்கள், பலப்படுத்துகிற அந்த சூழ்நிலைகள் எதற்காக, எந்தெந்த சூழ்நிலைகளை நம்மை பலப்படுத்துகிறார், ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகம புஸ்தகம் 3 அதனுடைய 28 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அந்த ஸ்ட்ரென்தனிங் எதற்கு தேவைப்படுகிறது என்பதை நான் இங்கே உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். உபாகம 3:28 வாசிங்கள். நீ யோசுபாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து, அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யோசுவாவை பலப்படுத்து அப்படின்னு சொல்லுகிறார், அவன் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பான் அப்படின்லாம் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மோசே ஒரு பெரிய தலைவர், அவருக்கு அடுத்ததாக எழும்பி வருகிற அந்த யோசுவா, அந்த யோசுவாவை மோசேட்டு ஆண்டவர் சொல்ற, நீ பலப்படுத்து, ஸ்ட்ரென்தன் பண்ணு, அவன் போய் அடுத்த காரியத்தை அவன் செய்வான். இப்ப பலப்படுத்துதல் எதற்கு தேவைப்படுறதுன்னு சொன்னா, ஒரு காரியத்தை ஆண்டவர்காய் செய்து நிறைவேற்ற, இல்லாவிட்டால் நாம் வகிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்பை வெற்றியாக நிறைவேற்ற ஒரு ஸ்ட்ரென்தனிங் தேவைப்படுகிறது. தேவன் மோசே மூலமாக யோசுவாவை பலப்படுத்துகிறார். கவனிங்கள், அப்ப இந்த வருஷத்துல
நாம் செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது, பல விஷயங்களை ஆண்டவருக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு போதி தரலும்னு சொல்லி தேவ பிள்ளைகள் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். கடந்த வருஷங்கள்ல, கடந்த நாட்கள், அதாவது நமக்கு ஆண்டவர் ஒரு லைஃப் ஸ்பேன் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, ஒரு 80 வருஷம் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 80 வருஷத்துல இந்தந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செய்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மை சந்தித்த நாள் முதல், இல்லாவிட்டு அதுக்கு முன்னாடியே நம்மை ஆயத்தப்படுத்தி நம்மை கொண்டு சில விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு அவர் திட்டம் பண்ணுகிறார் திட்டம் வச்சிருக்கிறார். இப்போ பல வருஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் வந்து நம்ம கடந்துட்டோம். அந்த நோக்கங்களை, ஆண்டவருடைய நோக்கம் என்ன, திட்டம் என்னன்னு சொல்லி தெரியாமலே போயிருச்சு. ஆனால் இனி உள்ள நாட்கள், இனி கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு நம்முடைய வருஷத்துல. இப்ப நமக்கு ஒரு 40-45 வயசு ஆயிடுச்சுன்னு வைத்துக் கொள்ளுங்க, இனி இருக்கிறது மீதமுள்ள வருஷங்கள். இந்த நாட்களுக்குள்ள நம்ம ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த நோக்கங்களை நம்ம செய்து நிறைவேற்றணும். அப்பதான் இயேசு சொன்னது மாதிரி நம்ம சொல்ல முடியும், பூமியிலே எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், உயிரோடு இருக்கும்போது சொல்றார். நம்ம இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம வந்து பரியல் கிரவுண்ட்ல தான் பார்க்க முடியும், கல்லறை இல்லாவிட்டால் அந்த பெட்டியில தான் பார்க்க முடியும். அதுலதான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷ்லயோ இல்லாட்டா தமிழ்லயோ அந்தந்த மொழியில எழுதியிருப்பாங்க, அப்பதான் பார்க்க முடியுது. ஆனா யாரும் உயிரோடு இருக்கும்போது நம்ம சொல்றது இல்லை ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது இல்லை. இயேசு சொன்னது போல பூமியில எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். அவர் உயிர் போகும்போது சொல்ற முடிந்தது, ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்ம எவ்வளவு பேர் அப்படி சொல்றதுக்கு, இப்ப நம்ம சொல்ல வேண்டாம், இன்னும் நாட்கள் இருக்கு, ஆனா நம்ம அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பண்ணிட்டே வர்றோமா, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை செய்து நிறைவேற்றுகிறோமா, இதை நம்ம சிந்திக்கணும். இல்லைன்னா இனி உள்ள நாட்கள்ல ஏற்கனவே செய்ய வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு, அதையும் செய்து முடித்து இனி உள்ள நாட்கள்ல நான் செய்ய வேண்டிய காரியம் அதையும் வேகமா செய்யணும். ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை தரணும். ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கையில ஆண்டவர்ட்டிருந்து நம்ம பெருசா எதிர்பார்க்கிறோம், அதை செய்யணும், எனக்கு ஆண்டவர் இதை பண்ணி தரணும். ஆனா அவருக்காக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், நமக்கு ஒரு லைஃப் ஸ்பேன்ல இந்தந்த காரியங்களை நம்ம அவருக்காக செய்து முடிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு, அதை நம்ம செய்யணும். இந்த விஷயத்துல கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்ற, நான் உன்னை பலப்படுத்தி. அப்போ ஒரு யோசுவாவை அவர் மூலமாய் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து நிறைவேற்றுகிறதுக்கு ஒரு மோசே மூலமாய் கர்த்தர் பலப்படுத்துகிறார். இப்ப எதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்தனிங் அப்படின்னு சொன்னா, நம்மை கொண்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்து நிறைவேற்றப்படுகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்தனிங் ஆண்டவர் தருகிறார். நம்மை கொண்டு இன்னும் நம்மளால முடியாத விஷயம், யோசுவாவுக்கு வந்து அது ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா ஜனங்கள் மோசையை பார்த்திருக்கிறாங்க, மோசையை அவங்க பார்க்க தொடங்கினதே 80 வயசுல பார்த்தாரு, 120 வயசு வரைக்கும் பார்த்திருக்கிறாங்க, ஒரு மாபெரும் தலைவன். ஆனா அவரே எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்தார், அடிக்கடி அவரை வந்து அவருக்கு எதிராக செயல்பட்டார்கள். இதையெல்லாம் தாண்டி அந்த மோசே செயல்பட்டார். இப்ப யோசுவா இந்த பொறுப்பை எடுக்க போறார், இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. யோசுவா வந்து அவங்க வாலிப ஸ்டேஜ்ல இருந்து பார்க்கிறார்கள், அவரை ஒரு சக நபராக பார்க்கிறார்கள், அவரை ஒரு தலைவனா அவங்க பார்க்கல, அவரோடு கூட உள்ள ஒரு நபரா தான் அவங்க பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ யோசுவா பொறுப்பெடுக்க போகிறார், பொறுப்படுத்தி இவங்களை வழி நடத்த போகிறார். அப்ப அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்தனிங், அவருக்கு ஒரு பலப்படுத்துதல், ஒரு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு ஒரு ஸ்ட்ரென்தனிங் ஆண்டவர் தருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்துல கர்த்தருக்காக நாம் செய்து நிறைவேற்ற வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் செய்கிறதுக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக, கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுவாராக. கண்டிப்பாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் அதை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக 1 சாமுவேல் 30:6 நாம் வாசிக்கும் போது, அங்கே தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதோடு கூட இன்னொரு வசனத்தையும் புதிய ஏற்பாட்டிலே சொல்லும்படியாக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 14:21-22 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே இவ்விதமாய் பார்க்கிறோம். வாசியுங்கள். அப்போஸ்தலர் 14:21-22. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும்
இக்கோதனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்கள், இங்கே நாம் வாசிக்கும் போது இந்த ரெண்டு வசனங்களை என்ன பார்க்கிறோம், பவுல் அப்போஸ்தலன் மற்றும் அவரோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருந்த பர்னபா, இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர்கள் ஊழியம் செய்த பகுதிகளுக்கு அவர்கள் திரும்ப வருகிறார்கள். அங்க இருக்கிற சீஷருடைய மனதை அவர்கள் திடப்படுத்தி அநேக உபத்திரவங்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட, அதாவது லீஸ்திராவில பவுல் தாக்கப்படுகிறார், அவர் வந்து செத்து போயிட்டாருன்னு நினைக்கிற அளவுக்கு அடிச்சு தூக்கி போட்டு அவங்க போகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதையெல்லாம் தாண்டி வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவங்களை தைரியப்படுத்தி பேசுகிறார். இதை ஒருவேளை அவர் சாட்சியாக தெரிவித்தாருன்னு சொன்னா அவர்கள் அவங்க என்ன நினைப்பார்கள், அதாவது ஒரு ஊழியக்காரர் இவ்வளவு தூரம் தாக்கப்பட்டாரா அப்படின்லாம். இல்லாவிட்டால் அவர்கள் அவங்க கஷ்டத்தை ஷேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கடந்து போன உபத்திரவங்கள், கிறிஸ்துக்குள்ள வந்தோம் நாங்க இப்படி எல்லாம் நெருக்கப்படுறோம். அப்ப பவுல் ரெண்டு காரியங்களையும் வச்சு சொல்லியிருப்பார், தன்னுடைய வாழ்விலே சந்தித்த விஷயம், அவர்களுடைய நெருக்கம், இதன் மத்தியில் அவர் சொல்றார் இப்படி அநேக உபத்திரவங்களின் வழியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி நிறைய உபத்திரவங்களின் வழியா தான் நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். தாவீதை குறித்து அந்த சாமுவேல் புஸ்தகத்திலே அங்கே நான் ஒரு வசனத்தை சொன்னேன், அந்த 1 சாமுவேல்ல நான் படிக்கும் போது 30ஆம் அதிகாரம் 6ஆம் நிறைய நெருக்கம் பிரச்சனை ஆனாங்க. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார், கூட இருக்கிறவங்க எல்லாம் எதிராக எழும்பி இருக்கிறார்கள், வித்தியாசமான சூழ்நிலையை அவர் சந்திக்கிறார். ஒரு இடத்துல போய் யுத்தம் பண்ணிட்டு திரும்ப வரும்போது வீட்டுல இருக்கிற ஆட்களை எல்லாம் காணோம், எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஸ்ட்ரென்தனிங் நமக்கு எந்த விஷயத்துல தேவைப்படுதுன்னா, உபத்திரவங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, இல்ல இதுதான் சரியான வழி, இதுதான் பரலோகத்துக்கு போறதுக்கு வழி அப்படின்னு சொல்லுகிற ஒரு தைரியம், ஒரு ஸ்ட்ரென்தனிங், அதை கர்த்தர் நமக்கு நான் உன்னை பலப்படுத்தின்னு சொல்லும் போது அந்த ஸ்ட்ரென்தனிங்கை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார், நம்மை பலப்படுத்துவாராக. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் அவிதமாய் பலப்படுத்துவாராக. நமக்கு சோர்ந்து போகிற காலம் அல்ல, இனி நம்ம சோர்ந்து போய் கொண்டு இருக்க கூடாது. அநேக நாட்களாக இந்த நம்ம வந்து ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆண்டவரை குறித்து தெரிந்திருக்கிறோம், நம்ம ஆண்டவரை குறித்து ருசித்து இருக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்த்திருக்கிறோம். இனியும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, உற்சாகமாய் தைரியமாய் அவரை பிடித்து கொண்டு முன்னேற வேண்டும். பல உபத்திரவங்கள் கஷ்டங்கள் எது வந்தாலும் தேவ ராஜ்யத்துக்கு போற வழி இதுதான் அப்படின்னு சொல்றத உறுதி ஒத்தாசையை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் ஒத்தாசை பண்ணுகிற ஒரு விதத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நிறைய ஒத்தாசைன்னு சொல்லும் போது நிறைய விதங்கள்ல கர்த்தர் ஒத்தாசை செய்கிறார். இந்த ஸ்ட்ரென்தனிங்கை குறித்து நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், ஒரு காரியம் கூட சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நல்ல நண்பர்கள் மூலமாய் நம்மை பலப்படுத்துகிறார், நல்ல ஐக்கியத்தின் மூலமாய். இன்னும் சொல்லணும்னா யோனத்தான் மூலமாய் தாவீதை கர்த்தர் பலப்படுத்தினார், ஸ்ட்ரென்தன் பண்ணார். இன்னைக்கு நல்ல ஐக்கியத்தின் மூலம், இப்படிப்பட்ட பிரேயர் ஃபெலோஷிப்ஸ், சபை ஐக்கியம், இதன் மூலமா கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், ஸ்ட்ரென்தன் பண்றார். அது நமக்கு தேவை. ஐக்கியங்களை விட்டுறக்கூடாது. கடைசி நாட்கள்ல தாவீது பாருங்கள், ஒரு பெரிய வீரன், கோலியாத்தையே வீழ்த்தினவர், ஆனா அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்தனிங் ஒரு யோனத்தான் மூலமா தேவைப்பட்டது. அப்ப இது போல நம்மள்கிட்ட தனிப்பட்ட விதத்துல நமக்கு பெரிய காரியங்கள் நம்மகிட்ட இருக்கலாம், ஆனாலும் ஸ்ட்ரென்தனிங் நமக்கு தேவை. சபை ஐக்கியம் என்பது ரொம்ப தேவை, அதை நம்ம இழந்துடக்கூடாது, அதை விட்டுவிடக்கூடாது. நல்ல பிரேயர் ஃபெல்லோஷிப்ஸ், இதெல்லாம் நமக்கு தேவை. நீங்க நல்லா ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், ஆனால் நமக்கு ஐக்கியம் தேவை. ஆண்டவர் அப்படிதான் நம்ம வச்சிருக்கிறார் இந்த உலகத்துல, அது நமக்கு தேவை. அதன் மூலமாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு உதவி செய்கிறத குறித்து நாம் பார்க்கும்போது, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம், ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆண்டவர் யாருக்கானாலும் உதவி செய்வார். ஆண்டவர் உதவி செய்கிற ஒரே ஒரு விதத்தை வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை
நாம் வாசிக்கும் போது இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஏசாயா 31:4 கத்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல, சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். அமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்கள், இந்த 4 வசனத்திலே நாம் இவ்விதமாய் பார்க்கிறோம், கர்த்தர் செய்கிற அந்த உதவி பாஸ்டர் நீங்க மியூட்ல இருக்கீங்க, மியூட் ஆகிட்டது. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இடையில மியூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கால் வந்தது, மன்னித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இப்போ கவனிங்கள், இதில் நாம் பார்க்குறோம், கர்த்தர் நம்முடைய வாழ்விலே நமக்கு உதவி செய்கிறார், சகாயம் பண்ணுகிறார். எந்தெந்த விஷயத்துல அவர் சகாயம் பண்ணுகிறார்? இந்த வசனத்துல நம்ம படித்தோம், சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பர்கள். சிங்கம் பாலசிங்கம், அது ஒரு இரையை பிடித்திருக்கிறது. அந்த இரையை பிடித்திருக்கும் போது திரளான மேய்ப்பர்கள் சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டு அதை, அதாவது ஒரு மிருகம் இல்ல வேற ஏதாவது ஒண்ணு வந்து நம்முடைய ஏதாவது ஒரு உடமையை, ஒரு நாய் வந்துருச்சு, ஒரு பொருளை வீட்டுல இருந்து நம்ம சத்தம் கொடுப்போம். இப்போ இது போல சிங்கம் பாலசிங்கம் ஏதோ ஒரு இரையை, ஒருவேளை இந்த மேய்ப்பர்களுடைய ஒரு ஆட்டையா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு மிருகம், இதை பார்க்கும் போது அவங்க சத்தம் கொடுக்குறாங்க. சத்தம், எல்லாரும் மேய்ப்பர்கள் சேர்ந்து சத்தம் போடுகிறார்கள். இவ்வளவு பேர் சேர்ந்து சத்தம் போடுறாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் கூட அது அதற்கு கலங்காமல் அது என்ன செய்கிறதாம் பாருங்கள், அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல. அது பிடிச்சிருச்சு, இறைய பிடிச்சிருச்சு. இவர்கள் என்னதான் அங்க அமளி பண்ணாலும், ஒருவேளை அவர்கள் சில பொருள் எல்லாம் எடுத்து அடிச்சு இப்படி எல்லாம் பண்ணியிருப்பாங்க, எது செய்தாலும் அது அசையவே இல்லை. அப்படி ஏன்னா அந்த இறைய பிடிச்சாச்சு, பிடிச்சு இனி யாரை கண்டு நான் இது பண்ண போறது இல்லைன்னு பிடித்து அப்படி அது அந்த இறையை கவி அது சாப்பிடுகிறது. இப்ப பாருங்கள், இதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். ஆண்டவர் யுத்தம் பண்ண இறங்கினாருன்னு சொன்னா, நமக்கு சகாயம் பண்ண இறங்கினார்னா, எந்த பிரச்சனை வரட்டும், எவ்வளவு தலைக்கு மேல போற விஷயமா இருக்கட்டும், எவ்வளவு நபர்கள் வந்து அங்க சத்தம் கொடுத்து இல்ல பிசாசு என்ன டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வரட்டும், எந்த நபர்கள் எழுப்பி உன்னை அப்படி ஆக்கிடுவேன் இப்படி ஆக்கிடுவேன், ஆனா கர்த்தர் இறங்கினார் என்றார், கர்த்தர் நமக்காக இறங்கி கிரியை செய்வார்னு சொன்னா, ஒருத்தரால அங்க நின்னு பிடிக்க முடியாது. யார் என்ன சத்தம் கொடுத்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டு அதனால கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகாம, ஒரு சலனம் கூட ஏற்படாம அவர் நமக்காக கிரியை செய்வார். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு ஒத்தாசை பண்ணுகிற தேவன், எவ்வளவு தூரம் நமக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு தெய்வம். ஆகையினாலே நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அந்த நல்ல தெய்வத்துக்காக ஆண்டவரை துதிப்போம். இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். நம்மை பலப்படுத்துவார், எந்த சூழ்நிலைகளும் நம்மை பலப்படுத்தி அவருக்காக நிற்க உதவி செய்வார், சகாயம் பண்ணி நடத்துவாராக. ஜெபிப்போம், எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தம் நிறைந்த பரலோக தேவனே, நம்மை துதிக்கிறோம், நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல எங்களோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த அருமையான ஜெப ஐக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் பாரத்தோடு ஆண்டவரே அவர்கள் கூடி கர்த்தாவே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், இணைந்து ஜெபிக்க கர்த்தர் தருகிற நல்ல நேரங்களுக்காக ஸ்தோத்திரம். மாதம் ஒரு முறை விதமாய் அவர்கள் கூடி உண்மை மகிமைப்படுத்துகிறார்கள். இன்னும் கர்த்தாவே அவர்களுக்குள்ள நீங்க தந்திருக்கிற நல்ல ஐக்கியங்கள், பைபிள் ஸ்டடீஸ்க்காக, சண்டே வர்ஷிப்ஸ்க்காக, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஒவ்வொரு உடைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதியும்,
இந்த வருஷத்தை அவர்களுக்கு நன்மையால் முடிசூட்டி தருவீராக. ஆவிக்குரிய வாழ்விலும் பூமிக்குரிய வாழ்விலும் கத்தர் மேன்மையாய் நடத்தும். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்லியிருக்கிறேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் தைரியமாய் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி கர்த்தாவே சார்ந்து கொண்டு முன் செல்ல கிருபை தாரும். உடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரியவர்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், முதிர் வயதானவர்களை விசேஷமாய் பலப்படுத்தி ஆசீர்வதியும். காத்து கொள்ளும் ஆண்டவரே, செட்டின் மறைவிலே மறைத்து கொள்ளும். கர்த்தாவே, கடைசி காலங்களில் நாங்கள் வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் தேவன் மாறாதவர், உம்முடைய வார்த்தை மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தையை பிடித்து கொண்டு சுடர்களாய் பிரகாசிக்க உமக்கென்று வாழ கிருபை தாரும். எங்களை அதற்காக பலப்படுத்தும், எங்களுக்கு உதவி செய்யும். எங்களால முடியாது, நீர் எங்களை பலப்படுத்தி நடத்தும், நடத்தும். காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரோடு கூட இருக்கும். இந்த நாளில் மீதமுள்ள ஜெப நேரங்களையும் முடிப்பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.